தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர்களின் மரணங்கள் தொடர்ந்து நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் தான் அருள்மணி. இவர் நடிகரும் அதிமுக கட்சியை சேர்ந்த பேச்சாளருமாக இருந்தவர். வேல், அழகி, தென்றல் போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறார் அருள்மணி. அரசியல் மீதுள்ள ஏற்பாடு அதிமுக கட்சியில் இணைந்து செயல்பட தொடங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் தேர்தல் பிரச்சார களத்தில் ஈடுபட்டிருந்த அருள்மணிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில தான் சிகிச்சை பலனின்றி அருள்மணி மாரடைப்பில் இறந்து விட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவருக்கு தற்பொழுது 65 வயதாகியுள்ளது. நடிகரும் நட்சத்திர பேச்சாளருமான அருள்மணியின் இந்த மரணம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அதிமுக தொண்டர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பலருமே தங்களின் இரங்கல்களை சமூக வலைத்தளங்கள் மூலம் தெரிவிச்சுட்டு வராங்க.